हेलो फ्रेंड्स वेलकम बैक टू मई चैनल इनकी नम्बर क्रिएटिव चैनल टेप कुड़े बॉर्डर डिजाइन एप्ली पाकपो टेप कुड़े पिनी मुड़चद फाइनला वह बॉर्डर डिजाइन कुत्ता नल पर बॉर्डर डिजाइन कोलिया बॉर्डर डिजाइन कुछ ना पाक इत डिजन को पन्डिल और वयर कट पड़े कड़सिया पटरिया रउंड नम्बर इयरे ऐसी उपको उपकमेंट इप्ली सुरुक विटें प्रिंजु वराम इसैन को आरमिकलायर सुरुकनिया इंतजुद रे हॉल विटिटे मूणा हॉल वा इप्ली वे पकड़ो इूडियो उपकारी वे वयर मुड़कल सरी से मुकलकूड़ा इत व இந்த ஹோல்ல வயர் இருக்குலையா சோ இதுக்கு பக்கத்து ஹோல் வழியா இப்படி வேலி எடுக்கறேன் இப்போ எடுத்தாச்சு இப்போ இந்த வயரை பாருங்க இந்த வயருக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஹோல்ல இப்படி வெளி பக்கமா எடுக்கறேன் உள்ள இருந்து வெளி எடுக்கறேன் இப்போ அடுத்து இந்த ஹோல் வழியா வயரை விட்டாச்சு சோ இதுக்கு பக்கத்துல இருக்குலையா இந்த ஹோல் வழியா இப்படி வெளி எடுக்கறேன் இப்படி வெளி எடுத்துட்டு இப்போ இந்த வயரை இந்த ஹோலுக்கு பக்கத்துல ரைட் சைடு இந்த ஹோல்ல விட்டு இப்படி வெளி பக்கமா எடுக்கறேன் இந்த டிசைன் கொடுக்கும்போது பாருங்க ரெண்டு ஹோல் வந்துட்டு இடையில இருக்கணும் ரெண்டு ஹோல் விட்டுட்டு மூணாவது ஹோல்ல எடுக்கணும் இப்போ இந்த ஹோலுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஹோல் வழியா இப்படி வெளிய எடுக்கறேன் இப்படி வெளிய எடுத்துட்டு இந்த ஹோலுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஹோல் வழியா இப்படி வெளி பக்கமா எடுக்கறேன் இனி நான் சொல்றதை விட இந்த டிசைன் எப்படி குடுக்கறேன்னு சொல்லிட்டு பொறுமையா பாருங்க அப்பதான் இன்னும் கிளியரா உங்களுக்கு புரியும் இந்த டிசைன் கொடுக்கிறதுக்கு 12 அடி வயர் எடுக்க சொன்னே இல்லையா இந்த பாஸ்கெட் ஃபுல்லாவே சுத்தி போடுறதுக்கு 12 அடி வயர் நமக்கு பத்தாது பாதி பாஸ்கெட் வரைக்கும் தான் நம்மளால போட முடியும் பாதி வரைக்கும் போட்டுட்டு அதுக்கு அப்புறமா இன்னொரு 10 அடி இல்ல 12 அடி வயர் எடுத்து மீதி பாதி டிசைன் வந்துட்டு ஜாயின்ட் போட்டு நீங்க கொடுத்துக்கோங்க பிகினருக்கு ஜாயின்ட் எப்படி போடணும் அப்படினு சொல்லிட்டு ஒரு டவுட் வரோ இல்லையா அவங்களுக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சொல்றேன் இப்போ இந்த டிசைன் நம்ம குடுக்குறோம் இல்லையா இது ஃபுல்லா கொடுத்து முடிச்சிடுங்க கொடுத்து முடிச்சிட்டு குட்டியா வயர் இருக்கும் இல்லையா அத உள்ளுக்குள்ள சொருகி விட்டுருங்க சொருகி விட்டுட்டு இன்னொரு 12 அடி வயர் இல்ல 10 அடி வயர் எடுத்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி தான் அந்த வயரையும் ஸ்டார்ட் பண்ணனும் வேற ஒண்ணுமே இல்ல இந்த டிசைனை இந்த மாதிரி மட்டும் தான் கொடுக்கணுமானு கேட்டிங்கனா அப்படி கிடையாது நீங்க மாத்தி கூட கொடுத்துக்கலாம் அது எப்படி கொடுக்கலாம்னா இப்போ நம்ம இந்த டிசைன் கொடுக்கும்போது இடையில வந்துட்டு ரெண்டு ஹோல் விட்டுட்டு நம்ம மூணாவது ஹோல்ல கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா அதே வந்துட்டு மூணு ஹோல் நாலு ஹோல் தள்ளி இந்த டிசைன் நீங்க இதே மாதிரி கொடுத்தீங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் லாங்கா அந்த பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு மினி பாஸ்கெட்டுக்கு இந்த டிசைன் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இடையில வந்துட்டு ஒரே ஒரு ஹோலை மட்டும் விட்டுட்டு இந்த டிசைன் நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ கடைசியாக அந்த ஒரு ஸ்ட்ராப் ரோலை மட்டும் இந்த டிசைன் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த ரெண்டு ஸ்ட்ராப் ரோல் அதாவது ரெண்டு ரவுண்டாக நீங்கள் ஒன்றா கவர் பண்ண மாதிரியும் இந்த டிசைன் கொடுத்துக்கலாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு ரவுண்டை கவர் பண்ண மாதிரி இந்த டிசைன் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா பட்டையாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு நாலு ரோல் அஞ்சு ரோலில் இந்த ஸ்ட்ராப் ரோல் கூட போடுறீங்கனாக்கா அந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வரைக்கும் இந்த பாடி டிசைன் போட்டு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே பாடி டிசைன் கொடுத்து முடிச்சிட்டேன் இப்போ அடுத்து நம்ம இந்த குடைக்கான மெஷர்மெண்ட்டை பார்க்கலாம் இந்த கூடை போடுறதுக்கு ஆரஞ்சு கலரில் ஒரு ரோலும் பர்பிள் கலரில் ரெண்டு ரோலும் நமக்கு தேவைப்படும் இது டோட்டலாக வந்துட்டு மூணு ரோல் கூட ஹேண்டில் அதுக்கப்புறம் இந்த பாடி டிசைனோடு சேர்த்து தான் ஒரு ரோல் நமக்கு ஆரஞ்சில் தேவைப்படும் பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் போட்டிருக்கேன் இந்த பேஸோட நீளம் பார்த்தீங்கன்னா 14 இன்ச் இருக்கும் அகலம் 4.5 இன்ச் வரைக்கும் இருக்கும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த பேஸ் நம்ம போடுறதுனால ஒயரும் நமக்கு அதிகமாக தேவைப்படாது சீக்கிரமாக இந்த பேஸ் நம்ம போட்டு முடிச்சிடலாம் அதே வந்துட்டு அந்த ஓவல் ஷேப்பில் சுருட்டி சுருட்டி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி போடும்போது ஒயரும் நமக்கு அதிகமாக தேவைப்படும் நேரமும் நமக்கு அதிகமாக எடுக்கும் இந்த குடையோட உயரம் 8 அடி வரைக்கும் இருக்கும் இது நல்ல பெரிய குடையாகவே வந்திருக்கு இந்த குடைக்கு வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங்கான ஹேண்டில் போடணும் அப்படின்றதுனால உள்ளுக்குள்ள டேப் கொடுத்து இந்த ஹேண்டில் பின்னியிருக்கேன் டேப் குடைகளுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் போட்டால் தான் நல்லாயிருக்கும் நார்மல் குடைகளுக்கு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஹேண்டில் போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பிரிஞ்சு வந்துடும் லைஃப் நமக்கு இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேஸ்கெட் எப்படி பின்னுறது இந்த ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டு டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ இருக்குது பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்